கிளாஸ் டென்னில் எக்ஸசைஸ் 1.4 சாப்டர் 1 ரிலேஷன் ஃபங்க்ஷனில் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் த்ரீ டைப்பை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ரியல் வேலிட் ஃபங்க்ஷன். இங்கே ஒரு த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் அது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில், இதில் ஸ்பெஷல் கேஸ்ன்னு பார்க்குறாங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஸோ இதில் என்ன செய்வீங்க, நான் பொருள் சொல்லியிருக்கேன், ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணியே நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஓகே. ஸோ இது ஒரு ஆரோ டயக்ராமு, அந்த ஃபங்க்ஷன் நினச்சிங்க ஏ டு பிக்கு போகிறாங்க, இது ஃபங்க்ஷன் எஃப், ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னா, இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லோரும் நினச்சிங்க ஃபைனலாக ஒரே பிளேஸில் போய் ஜாயின் ஆயிடுவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய, எந்தெந்த ஊருக்கு போனாலும் கடைசியில் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் போக முடியும். அப்போ பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஓகேவா? இந்த ஆரோ டயக்ராம் வந்து, ஸோ இங்கே எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே பிளேஸில் வந்து சேர்ந்தாங்க, ஓகே. ஸோ இதில் எக்ஸஸாக எதுவும் பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம், ஆனால் இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே பிளேஸ்க்கு வந்து சேர்ந்தாங்க, அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதை நம்ம டெஃபினேஷன்ஸாக ரைட் பண்ணிங்க, அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக ரைட் பண்ணிங்கன்னா, இது பேர் ரேஞ்ச், அப்படி தானே, ஒரே ஒரு எலமெண்ட் தான் வந்துருக்கு. அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெயின்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட்டு, இதில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் கிடைக்கும், ஏதா ரேஞ்ச் ஆக, ஓகேவா? அப்போ ரேஞ்ச், ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெயின்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட், ஒன்லி ஒன் எலமெண்ட், ஓகேவா? ஸோ இல்லை, இதை சிம்பாலிக்கில் வேறு மாதிரி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ, என்ன செய்ய, சி சிங்கிறது கான்ஸ்டன்ட், அதே நம்பரை தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ஃபார் ஆல், ஃபார் ஆல் எக்ஸ், எக்ஸில் எந்த எலமெண்ட் போட்டாலும் பரவாயில்ல, அதான் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஏயில் இருக்க எந்த எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் பிலாங்ஸ் டுன்னு சொல்லியிருக்கோம், எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சப்ஸ்டன்ஸ் சொல்லும்போது செட்டை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் சம் ஃபிக்ஸ் சி பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. ஃபார் சம் ஃபிக்ஸ்டு கரெக்டாக என்ன செய்தான், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது பிலாங்ஸ் டு எங்கே இருக்கணும், பி இங்கே செட்டில் இருக்கணும், இதுதான் பி செட். ஸோ இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போ ஐடென்டிட்டினா யார், ஐடென்டிட்டின்னு நினைச்சிங்க அதே ஆள் தான் வருவாங்க, ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸ் த்ரீன்னு எடுத்தீங்கன்னா இங்கே த்ரீ தான் வருவாங்க, இங்கே எம்னு எடுத்தீங்கன்னா இங்கேயும் எம் தான் வருவாங்க, இங்கே லெவன் எடுத்தீங்கன்னா இங்கே லெவன் வருவாங்க, ஓகேவா? இங்கே கண்ணாடியிலேருந்து நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னு நினைச்சிங்க அதே ஃபேஸ் தானே தெரியும், அதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ அப்போ நினைச்சிங்க ஒவ்வொருத்தரும் அந்தந்த எலமெண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதே எல செட்டு தான் இங்கே வரப்போது, அப்போ இது செட் ஏ, இதுவும் செட் ஏ, ஃபங்க்ஷன் எஃப், ஓகேவா? ஸோ அப்புறம் நம்ம ரைட் பண்ணும்போது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ் ரைட் பண்ணும்போது வந்துச்சிங்க, இதுக்கு டினோட், இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஐ சஃபிக்ஸ் ஏன்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னாலும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் தான், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுடைய ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து யூஸ் பண்ணி செட் என்ன செட்டு கொடுத்துருக்காங்களோ அதை சஃபிக்ஸில் ரைட் பண்ணிக்கணும், ஓகேவா? கீழே ரைட் பண்ணிங்கன்னா இப்போ சஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ நினைச்சிங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஃப்ரம் ஏ டு ஏ, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸு சீக்குவல் டு எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தீங்கன்னா இவங்க தான், இவங்க இதே தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க, ஓகேவா? ஃபார் ஆல் எக்ஸு, ஃபார் ஆல் எக்ஸு, எல்லா எக்ஸுமேனா பிலாங்ஸ் டு ஏ, ஏவில் இருக்கக்கூடியது. இதை நீங்கள் ஸ்டேட் பண்ணால் ரைட் பண்ணால் இப்படி ரைட் பண்ணிக்கலாம், இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ்னா, ஓகேவா? இங்கே ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்ஸ், ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா சரி டெசிமல்லாம் வரலாம், ஓகேவா? ஸோ அதில் சிங்க ரியல் நம்பர் என்ன சொல்லுவாங்க, நேச்சுரல் நம்பரு, ஹோல் நம்பரு, அப்புறம் நமக்கு என்ன சொல்லுவீங்க, ஹோல் நம்பருக்கு அப்புறம் இன்டிஜர்ஸு, இன்டிஜர்ஸ்க்கு அப்புறம் ரேஷனல் நம்பரு, ரேஷனல் நம்பருக்கு அப்புறம் இர்ரேஷனல் நம்பரு, இந்த நம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணலாம், அதான் ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரியல் வேலிட் ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு என்ன செய்வீங்க, அந்த வேல்யூஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஆனால் எஸ்சி கெஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும், ஓகேவா? ஸோ 0.123 அப்படி ஏதாவது நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கலாம், ஓகேவா? அந்த பிளேஸில்
ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கக்கூடியது வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து இந்த இந்த பார்த்தீங்களா, இந்த கனெக்ட் பண்ணக்கூடிய இதெல்லாமே இருந்துச்சுன்னா இருந்துச்சுக்கோங்களேன். இப்போங்களாம் என்ன செய்ய ரேஞ்சு சொல்லுவாங்க தானே, ரேஞ்சு ஆஃப் எஃப் இந்த கனெக்ட் பண்ணக்கூடியதெல்லாம் அது டெசிமலை விட நினச்சிங்க ரொம்ப மைனூட்டான வேல்யூஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நினச்சிங்க அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஓகே இஸ் சப்செட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் எஃப் இந்த மாதிரி ஓகேவா, ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் சப்செட் சப்செட் ஆஃப் த செட் ஆஃப் ஆல் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் நம்பர்ஸ் கேல்குலேட்டர் ஆர் ஓகேவா. இது எப்படி இதெல்லாம் இதை சிம்பாலிக்காகவும் ரைட் பண்ணலாம், சிம்பாலிக்காக ரைட் பண்ணலாம் எப்படி ரைட் பண்ணிக்கலாம், எஃப் ஆஃப் செட் இது வந்து ஏ இது பி வச்சுக்கலாமா ஓகேவா. இந்த செட்டுக்கு இமேஜ் இங்கே கூடியது, அதான் இந்த செட்டுடைய இமேஜ் வந்து ஏ அது எங்கே இங்கே இருக்கும் ஓகேவா. அவங்க வந்து சப்செட்டு ஆர் ஆர் வந்து இங்கே ரிலேஷன் கிடையாது, ரியல் நம்பர் ரியல் நம்பராக நினச்சிங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரியல் நம்பர்னால் நேச்சுரல் நம்பர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் ஜீரோன்னு ஒன்று ஜாயின் பண்ணிங்க, அவங்க பேர் ஹோல் நம்பர் மாறினாங்க, அப்போ இவங்க தான் இவருடைய சப்செட் ஆகிருந்தாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்டிஜர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நெகட்டிவ் வேல்யூ ஃபைன் பண்ணவுடனே அப்போது அதுக்கு செக்லான்னு ஒரு வேர்டினுடைய ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு பேர் இன்டிஜர்ஸ் ஓகேவா, அதுவும் சப்செட்டு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து டூ ஆஃப் பிரிஞ்சு, ஒன்று வந்து இர்ராஷனல் நம்பர் ஒன்று ரேஷனல் நம்பர்னு சொல்லி பிடிச்சாங்க. அதில் கியூ அப்படிங்கிறது ரேஷனல் நம்பரு, அப்புறம் வச்சிங்க இது இதனுடைய சப்செட்டாக இருந்துச்சு. அப்புறம் இர்ராஷனல் நம்பர் நினச்சிங்க கியூவை போட்டு மேலே டேஷ்னு போட்டு காய்ச்சிருப்பாங்க அல்லது பார்னு போட்டிருப்பாங்க, இது இர்ராஷனல் நம்பர். இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போய் கனெக்ட் ஆவாங்க, அதான் இதனுடைய சப்செட்டாக இருப்பாங்க, அவங்க தான் ரியல் நம்பர். ஸோ அப்போ அந்த ஹோல் நம்பர் சிஸ்டம் வந்து எல்லாமே நினச்சிங்க ரியல் நம்பரில் வந்து இன்வால்வ் ஆகிடும் ஓகேவா. இந்த ஹோல் நம்பர் சிஸ்டம் எல்லாமே சப்செட் ஆர்னு சொல்லியிருப்பா, எல்லாமே ஆறுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ எந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன செய்வீங்க ரியல் வேல்டு ஃபங்க்ஷன்ஸ் தான் இது என்ன செய்ய இவங்க ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்துடுவாங்க ஓகேவா. ஸோ இதுதான் கான்செப்ட், இதில் வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க சொல்லித்தரேன். ஸோ எப்போதுமே டீச்சர்ஸ் நீங்கள் டீச் பண்ணும்போது என்ன செய்வீங்க அப்படின்னா, இந்த மைக்கில் பேசிக் கான்செப்டை கொடுத்துட்டு சமக்கில் போங்க, கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஆனால் பசங்க செலவங்க ஃபுல் மார்க் எடுக்கணும், இந்த கான்செப்ட் தெரியாமல் இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க, கொஸ்டின் ஒரு வேளை பப்ளிக்கில் எக்ஸாமில் க்ரியேட்டிவாக கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா சம்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கான்செப்டை டெப்த்தாக படிச்சுக்கோங்க, அது டிஃபிகல்ட்டாக உள்ள கொஸ்டின்ஸ் நீங்களே மேக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நினச்சிடலாம், எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா. இந்த கொஸ்டின்ஸ் இந்த எக்ஸசைஸ்லேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அதை கேட்பாங்க, அப்போது நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்காங்க ஓகேவா. ஸோ இதில் எதுவும் டவுட்னா கேட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.